நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாலே உடல் நலம் நேடாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி வாழ்க வளவுடன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு சிறப்பு பரிசுலாம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரம்பலூர் அறக்கட்டளை நல்ல சிறப்பாக செய்யப்படுது. திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் பள்ளிகளில் எல்லா மிடில் ஸ்கூல் ஹைஸ்கூல் எல்லாத்துலேயுமே அவங்க இந்த யோகாவை கொண்டு போகிறாங்க. அது ஸ்பான்சர் வந்து துபாய் நண்பர்கள் சொல்லி ஒரு குழு அமைச்சு அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு குமரன் தகுந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவேன். அனைவருக்கும் இறைநிலையில் இருந்து குருவின் குறிப்பிட்டு வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளம். அன்பர்களே, இப்ப எல்லாருமே உன்னை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம். எதை பார்த்து? சாமி. எல்லாருமே எதை எதிர்பார்க்கணும்? தெய்வம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதை எதிர்பார்க்கணும். தெய்வம் எதுவுமே எந்த இடத்துலயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா இதுதான் தெய்வம் அப்படின்னு எந்த இடத்துலயாவது எந்த மகாநாதம் அறிவிக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிருக்கா இல்லையா? சொல்லுங்க. நான் இப்ப பூமியில இருந்தேன். பூமி என்ன நேரம் தண்ணி வந்து எந்த நேரத்துல இருக்கு? தெய்வத்துக்கு நிறமோ குணமோ உருவமோ எதுவுமே தெரியாது. தண்ணிக்கு மாதிரி அவங்க தெய்வத்துக்கு ஆனா நாம தான் என்ன பண்றோம்? எல்லாத்துக்கும் பேரு என்ன பேரு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் வந்து பிளாக் போடுறவங்க அந்த பிளாக் போட பார்த்தாங்க உள்ளார போனாங்க. போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க போயிட்டே இருக்க என்ன இல்ல அதன் பிறகு அந்த டாட் இன்னுங்கிறது என்னன்னா காந்த காந்த சக்தின்னு அர்த்தம். நீ தெய்வ வழி நடந்தா உன்னை எல்லாரும் போட்டுவாங்க.
நீ தெய்வ வழி நடக்கிறதுனா சிறுபாசிரிக்கும் ஆட்டு போற்றி மகிழ்கிறோம் வணங்குகிறோம். யதார்த்தமான ஒரு பேச்சை தான் ஐயா எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து மிக யதார்த்தமாகவே பேச முடியும். சும்மா ரொம்ப ரொம்ப சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் இல்லாமல் தனக்கு முன்னே அமர்ந்திருப்பவர்களை கேள்வி கேட்டு அந்த இன்ட்ராக்ஷனோடு பேசக்கூடிய அந்த துணியானது அவருக்கே உரித்தானது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்குகின்றோம். அடுத்ததாக கூடுதலாக நமக்கெல்லாம் குமரன் தங்கமாளிகையிலிருந்து இங்கே வருகை புரிந்துள்ள ஐயா இருவரையும் வருக வருகையை நான் கூட வரவேற்கிறேன். கூடுதலாக உங்களுக்கு ஒரு சைடில் ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குமரன் தங்கமாளிகை. இப்போ நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் சென்று மனவளைக்கலை சார்ந்த பயிற்சியை நாங்கள் அளிப்பதற்கு அந்த மாணவர்களுக்கு எல்லாத்துலேயும் ஸ்பான்சர் யாருன்னா குமரன் தங்கமாளிகை தான். அதாவது நாங்கள் பயிற்சியை அளிப்போம், அந்த பயிற்சியை பெறக்கூடிய மாணவர்கள் அதற்கான கட்டணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த மாணவர்களிடம் நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம். அவர்களுக்கான கட்டணத்தை குமரன் தங்கமாளிகை செலுத்திவிடுவோம். ஏன்னா முறையாக நம்ம யாருக்கு பயிற்சி கொடுத்தாலும் அந்த பயிற்சி எத்தனை பேர் கொடுத்தா யாருக்கு கொடுத்தோங்கிற லிஸ்ட்டு அங்கே மேலிடத்துக்கு போகணும், அங்கேருந்து சான்றிதழ் வரணும். அந்த வகையில் இந்த நம்முடைய பகுதிகள் முழுவதுமாகவே குமரன் தங்கமாளிகை மிகச்சிறந்த உதவியாக நமக்கு பேருதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துன்னு சொன்னோன்னே பள்ளிக்கூடத்தில் போனாங்க அந்த மாணவர்களுக்கு அங்கே அடி இருக்காங்க. தலைமை சார் தலைமை ஆசிரியர் மறுப்பு தெரிவிப்பாங்க, ஐயா மாதிரி சார் தலைமையாசிரியர் எப்போ வருவேன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. எப்படியோ பொழுது அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்துடுறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்துலேயே 900 மாணவர்களுக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிராமம்னு சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஐயா வந்து அந்த ஊரில் கொடுப்படுத்திட்டு பக்கத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அதுதான் குடசைகள் ஐயா வந்திருக்காங்க, சத்தியவாடியில் அதுக்காக செஞ்சு கொடுத்தாங்க, அங்கேயும் வந்திருக்கு. அந்த கிராமந்தோறும் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். திருமங்கலத்துலேயும் ஓரளவுக்கு தான் எங்களால் செய்ய முடிஞ்சுது. எனவே நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு தான் கிராமத்தில் நல்லது செய்யணும்னு நினச்சி இதை செய்யணும். ஏன்னா இதுதான் அடிப்படை தேவை. இவங்க சொல்லிட்டாங்க நமக்கு வந்து எண்ணறிவு எழுத்தறிவு அதோட சரியாக போச்சு, அது அதையும் மிச்சி போனால் ஏதாவது தொழில் அறிவு இருக்கும். அந்த ஒழுக்கப்பழுக்க அறிவும் இயற்கை தத்துவ அறிவும் அந்த குழந்தைங்களுக்கு தேவைன்றது தான் முக்கியம். ஏன்னா கிராமத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா நாங்கள் மனவோடு அதை செய்ய பார்த்துட்ருக்குறோம். அதனால் ஐயா வந்து பக்கத்தில் அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. அவர்களுக்கு நம்ம ஆட்டக்கலை சாப்பாக நெஞ்சாத நன்றியை கொடுத்து கொடுக்குறோம். இப்போ திட்டப்படியிலிருந்து எல்லாம் வந்துருக்காங்க, இப்போ எதிர்பார்க்கல. சென்றாண்டு வரும்போது ஒரு பட்டிமன்றமே போட்டு மிக சிறப்பாக செஞ்சாங்க. இப்போ திட்டப்படியிலிருந்து அவங்களுக்கு அங்கே அழைப்பு இருந்த போதிலும் கூட ஐயா மண்டல துணைத்தலைவர் முதற்கொண்டு வைஷ்ணவி வரைக்கும் எல்லாம் வந்ததுக்கு சிறப்பித்திருக்கிறார்கள். அவங்களே என் ஆட்டங்களை சார்பாக வாழ்க்கை வாழ்க்கை வணக்கி வாழ்த்தி நம்பி வாழ்க்கை பண்ணிக்கிறேன். முக்கியமாக எங்களுக்கு மண்டல துணைத்தலைவர் எங்களோடு இருக்கிறதா சிறப்பு எங்களுக்கு. ஏன்னா மண்டலமே எங்களோடு இருக்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் சொல்லி கடை வந்தால் கேட்டால் சொன்னாங்க பார்த்தீங்களா வந்தவுடனே அந்த மாதிரி இனிப்பம் போட்டு அவங்களுக்கு தான் அதை கேட்கறதுக்கு தாழ்மீக உரிமை இருக்கும். வந்தோடனே வந்து கேள்வி வந்து அவங்க கேட்டாங்க. அது மாதிரி எங்களால் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். விழுப்புரம் மண்டல துணைத் தலைவர் சுந்தரன் பேராசிரியர் திருநாவுக்கரசை அவர்களை கோரிக்கை அறக்கட்டளையுடைய தலைவி வசந்த அவர்களை மரியாதை சிறப்பு விருந்தினர் தலைமை ஆசிரியர் முத்துக்குமரி அவர்களுக்கு, சிறப்பு விருந்தினர் ஒழுங்கு பெற்ற தமிழாசிரியர் ஐயா அவர்களை வாழ்த்துக்கிறேன்.
ஆரம்பிக்க வழங்கி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். உடல் நலம், அன்பு குடும்பம், அவருடைய சமூக பணி குமரந்தங்க மலையின் சார்பாக ஐயா மகேஸ்வரன் அவர்களுக்கு காலண்டர் வழங்கப்படுகிறது. மாணவி புத்தகத்தோடு வாழ்க்கை வாழ்க்கை இது மட்டும் போட்டோ எடுத்துக்கோங்க.